தமிழே உயிரே, தமிழே உயிரே, வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, வணக்கம். எனக்கும் அமிழ்தே, அமிழ்தே நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும், புளிக்கும். தமிழே உயிரே, வணக்கம். திரளாக கூடியிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியின் அன்பு சொத்துக்களே, நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, விழாக்கு உள்ளவர்களே, மிக அற்புதமான சேவை, கல்வி சேவை, அறிவு சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் மக்களே, பொதுவாக பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு மத்தியில், நான் பட்டிமன்றம் நடத்தினால் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சமூகத்தின் பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி வருகின்ற நகைச்சுவை நாவலர் பெரும் புலவர் நடுவரை அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான இந்த மண்ணிலே பேசுகிற இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஐயா அவர்களுக்கு தலை வணங்கி, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யார் காரணம்? சரி, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கா என்ன பண்ணணும்? அதான் தெரியல, விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும். இப்ப நம்ம வீட்டை விட்டு கொடுக்கறது யாரு, அனுசரிக்கிறது யாரு? ஆண்களா பெண்களா? நாம தானே விட்டு கொடுக்கிறோம். ஒண்ணு அந்த மேடையில் ஐயா முன்னுரை முடித்த உடனே, சரி இப்பொழுது பெண்கள் அடி பேசுவார்கள் சொன்னோம்னா, இல்ல இல்ல நாங்க பேசல, அவங்க பேசட்டோம் நாங்க, சரிமானு நாங்க விட்டு கொடுத்துட்டோம். இப்ப வந்து நான் நின்னுட்டேன், தொடக்கத்திலே விட்டாச்சு. இல்ல, அந்த விட்டு கொடுக்கறது வேற, இது விட்டு கொடுக்கறது வேற. சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா குடும்ப மகிழ்ச்சி மட்டும் இல்லை நடுவர்களே, இந்த ஊரே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி இங்கே முன்னாள் மாணவர்கள் இளைஞர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மொத்த பேரும் ஆண்கள், மறக்க முடியாது. எல்லா வகையிலும் நடுவர்களே, எனக்கு திருமணம் ஆன பிறகு என் மனைவி கூட வந்தா ஞாபகம் அப்பாவே ஒரு இளைஞன் மேல அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு சொல்றாருன்னா, அந்த பாரத்தால குடும்பம்
மகிழ்ச்சியாக நடுவர்களே விட்டு கொடுக்கிறது அனுசரித்து போனாதான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஒண்ணுங்க, ஒரு நெருப்ப மடியில கட்டிங்கிற, நெருப்ப மடியில கட்டிங்கிற கல்யாணத்து அன்னைக்குதான் நிமிந்து நிப்பாங்க. அதனாலதான் பல ஆம்பளைங்க கருப்பாக்குறாங்கிறதுக்கு இப்பதான் புரியுது. அந்த நெருப்பு நம்ம தலைவர கொண்டாங்க. நடுவர்களே, பொண்ணு வரும்போது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி விட்டு கொடுத்துறாங்க. பணம் இருக்கும், பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும், குணம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன் மனமும் பொருள் மனமும் உங்கள் வாசலில், நல்ல பூ மனமும் பால் மனமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குணமகளே வாவா, தமிழ் கோவில் வாச திறந்து வைப்போம் வாவா, நகை நிறைந்திருக்காது இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது, பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது, அதை பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது, மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குளமகளே வாவா, தமிழ் கோவில் மாச திறந்து வைப்போம் வாவா. சார் முதல்லயே விட்டு கொடுக்குறோம். மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டும் கிடையாது, கிடையாது. ஒரு கல்யாண மண்டபத்துல பாண்மா கொம்பனைக்கும் பேப, அது மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. கோவிலுக்கு போனது நான் முந்தின நாள், கோவில போய் சாமி எல்லாம் நிக்கிறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் மரியாதா மாரியம்மன் கோவில் மரியாதா, எங்க அம்மா கிட்ட இருந்து என் சம்சாரத்தை காப்பாற்று, சம்சாரத்தை காப்பாற்று. அடுத்ததான் சொன்னான், என் சம்சாரத்துல இருந்து எங்க அம்மாவை காப்பாத்துன்னா விசித்திரமான வேண்டுதலா இருக்க நினைச்சிருந்தேன். அடுத்ததான் ஒரு பிட்ட போட்டோம் பாருங்க, மரியாதா அந்த ரெண்டு பேரு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் பாருங்க. நடுவர்களை எந்த வகையில பார்த்தாலும் சார், குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சண்டைகள் யார் சார் முதல்ல விட்டு கொடுக்கிறது? நாம தானே விட்டு கொடுக்கிறோம். உண்மையா இருந்து ஆண்கள் கை தட்டுறோம். நடுவர்களே, 32 வருஷம் எங்க அப்பா சொன்னாரு, டேய் உன் சம்சாரம் சகப்பா இருக்கா, கல்யாணம் ஆன அப்ப சொன்னா சார் நிறைய கோபம் வருமா, கோபத்துல ஏதாவது சொன்னா திருப்பி நீ பேசுறாரு, சரிப்போ நல்லா உன்னோட அதிகமா படிச்சிருக்கா, கோபத்துல ஏதாவது கோபப்பட்டு ஏதாவது கையில் எடுப்பா, நீ திருப்பி எடுக்காதான், சரிப்பான். சரி என்ன பிரச்சனை? ஒண்ணுடா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, விட்டு கொடுத்துட்டு போ, குடும்பம் நல்லா இருக்கு. அதே மாதிரி இருந்த நடுவர்களே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சார் நல்லா தூங்கிடுவோம் சார், விடிய காலத்துல ஒரு ஐயா நிகழ்ச்சி கூப்பிட்டாரு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு, 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னா முதல் பஸ் 3 மணி பஸ் பிடிக்கணும், நல்லா தூங்கிடுவேன், நான் நல்லா பேசல, ஒரு சின்ன பிரச்சனை, என் சம்சாரம் என்கிட்ட பேசல, நான் அவங்கிட்ட பேசல, சீட்லயே 2 நாள் லைஃப் போயிட்டு இருந்தது. நடுவர்களே, அன்னைக்கு ஏன் வரலன்னு கோபப்பட்டீங்கல்ல, எழுப்புமான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்குது சார். நான் என்ன பண்ண, ஒரு சீட் எடுத்தேன், விசாலாட்சி விசாலாட்சி, ஒரு விசாலாட்சியா ரெண்டு ஒண்ணுதாங்க, நான் கூப்பிடுறேன் அந்த மாதிரி, விசாலாட்சி விசாலாட்சி, பெங்களூர் தமிழ்ச்சங்கம் போனா 3 மணி பஸ் பிடிக்கணும், 2 மணிக்கு எழுப்புன்னு சீட் எழுதி வச்சு படுத்துட்டேன். எழுந்து பார்த்தா 7 மணி சார், கோபம் வந்துச்சு எனக்கு, பேசிட்டேன் வேற வழி இல்ல, என்னமா சொல்லிட்டு படுத்திருந்தேன், ஏன் டென்ஷன் ஆகிறேன்னா, என்ன டென்ஷன் இல்ல, ராத்திரி சீட் தலைவனை தூக்கிட்டு பாருங்க. நடுவர்களே, தலைவனை தூக்கிட்டு பார்த்தேன், அங்க ஒரு சீட், மாமா மாமா மணி 2 ஆகி விட்டது மாமா, எழுந்து கொள்ளுவோம் மாமான்னு ஒரு சீட்டு. சார் நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க பெங்களூர் போல சார், ஐயா திட்டு, சரி அது ஒரு பக்கம், என்ன எதுக்காக சொல்றேன்னா உடனே இறங்கிட்டேங்க, சரிம்மா விடுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல நான் இறங்கிட்டேன், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு. கவி சார் கண்ணதாசன் அதான் சொல்லுவார், நடுவர்களே சண்டை சச்சல் வருதா உடனே சமாதானம் ஆயிடுங்க, அதை வளர்க்காதுங்க. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டா கேடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டா கேடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா,
நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பும் கூற இயலுமா கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, இவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா, அப்படின்னு போகணும். இன்னைக்கோட போதும், நாங்க தான் ஆண்கள் தான் எல்லாம் நினைக்கிறோம். பெண்கள் சொல்லுவாங்க, எப்படி பத்தம் பார்த்தியா அந்த பையனை, எப்படி எல்லாம் வளர்த்தம் பார்த்தியா, இன்னைக்கு என் பேச்சு கேட்கல, என் பேச்சு கேட்கல, என்ன மதிக்கல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பத்து மாசம் சுமந்தேன், பத்து மாசம் சுமந்தேன்னு நான் தாய்மார்களுக்கு சொல்றேன். உண்மையே இறையருள் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பத்து மாசம் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம், பத்து மாசம் பெத்து எடுத்த பிறகு அது எங்ககிட்ட கொடுத்த பிறகு நாங்க அலையிற பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும், அதுக்கப்புறம் வேலை வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அதுக்கு பிறகுற குழந்தைகளுக்கு பேரம் பேத்திகளுக்கு மறுபடியும் அதே மாதிரி ரொட்டீன் வாழ்க்கை, கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பத்து மாசம் உங்களுக்கு கஷ்டம், ஆனா வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு இருக்கிறோம், நாங்க தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம், மறுக்க முடியாது. பத்து மாசம் தான் நீங்க சுமக்கறீங்க, வாழ்க்கை முழுக்க சுமக்கிறது யாரு? அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்வார், குழந்தை பாரம் உனக்கல்லவா, குடும்ப பாரம் எனக்கல்லவா, கொடியிடையின் பாரம் எல்லாம் பத்து மாத கணக்கல்லவா, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. அந்த குடும்ப பாரத்தை சுமக்கின்ற அந்த ஆண்களால் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி. சார், பெண்கள் என்ன செய்யறாங்க? நாங்க நடுவுறவர்கள் அஞ்சு பேருங்க, அண்ணன் தம்பிங்க சார், அஞ்சு பேர் இந்த மேடையில் உண்மையை சொல்றாங்க. ஏன்னா உன்ன புண்ணிய பூமி, இங்க பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அஞ்சு பேர் ரொம்ப ஜாலியா இருப்போம். பெரிய அண்ணனு கல்யாணம் ஆச்சு சார், ஆறு மாசத்துல தனியா போயிடும். ரெண்டாவது அண்ணனுக்கு மூணு மாசம், நானு மூணாவது ரெண்டே மாசம், என் தம்பி நாலாவது தம்பி ஒரு மாசம் இருந்துட்டாங்க, கடைசி தம்பி கல்யாணம் ஆச்சுங்க இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்ன. நடுவர்களே, மண்டபத்திலிருந்து நேரா தனியா போயிட்டான், உண்மைங்க, கல்யாண மண்டபத்துல தனி கொடுத்துட்டு போயிட்டான். அதாவது குடும்பத்துக்கு வர்ற பொண்ணு சில பேர் சொல்லுவாங்க விளக்க ஏத்துமான்னு. ஆமா, ஏத்தன குடும்பம்லாம் அங்கேயே இருக்குது, பத்த வச்ச குடும்பம்லாம் காணாம போகும். ஆமா நடு, ஆமா ஆமா சார், ஒற்றுமையா இருந்த சார் அண்ணன் தம்பிகள்லாம். இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா கூட பேச முடியல, பார்த்து பார்க்காத மாதிரி போறாங்க. ஏன்னா ஏதாவது யாராவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயம் சார். அண்ண முகத்தை நேரில் இருந்து பார்க்க முடியல, தம்பி கிட்ட சந்தோஷம் பேச முடியல. என்ன காரணம்னா வீட்டுக்கு போனா பிரச்சனை வரும். ஆனால் என் அண்ணன் தம்பியை விட என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் முக்கியம், அண்ணன் தெரியும் என்னை பத்தி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு என் குடும்பத்துக்காக நான் இந்த பாச உறவுகளை தியாகம் செய்கிறேன் என்று சொன்னால் ஆண்கள் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி காரணம். ஒற்றுமையா இருக்கு, ஒன்றா இருக்குங்க. நீங்க தனி கொடுத்துடும், அது பிரிக்கிறது யாரு? தனித்தனியா பிரிக்கிறது பெண்கள், அந்த பெண்களால கிடையாதுங்க. உண்மை கவியசர் கண்ணதாசன் சொன்னாருங்க, நடுவர்களே வேணான்னு சொல்லிட்டா மனைவி மனசு கஷ்டப்படும், மனைவி மனசு கஷ்டப்பட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி குறையும், மகிழ்ச்சி குறைந்தா நல்லா இருக்காதேங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் என் அண்ணன் தம்பிகளை அப்பா அம்மாக்களை விட்டு விட்டு குடும்பத்திற்காக நாங்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் சார். கவியசர் கண்ணதாசன் சொல்லுவாருங்க, அரண்மனையில் இருக்கிற அரசருக்கு கூட கிடைக்காத மகிழ்ச்சி குடும்பத்திலே இருக்கிற அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருந்தால் இதை விட ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போர் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல்
தீராதவாசமடா ரோஜாவின் ஜீதங்களை போல், தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே வளர்ந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. வியாபாரம் பண்ணி தன்னுடைய சொந்த ஊரிலே இருக்கிற என் மக்கள் என் உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஊராக போய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அந்த வணிகர்கள் யாருங்க, மனைவி மக்களை விட்டுட்டு சார் நல்ல உணவு இருக்காது, நல்ல படுக்கை இடம் இருக்காது, எப்படியாவது ஒண்ணு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளியூர்களிலே போய் வியாபாரம் செய்கின்றவர்கள் எத்தனை பேர், வெளி மாநிலங்களிலே போய் வியாபாரம் செய்வர்கள், வெளி மாநிலத்தில் வேலைக்கு போகின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்கள் எல்லைகளை மட்டும் பாதுகாக்கவில்லை, தன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இராணுவத்திலே பணியாற்றிக் கொண்டு கடுமையான பணியிலும் வெயிலிலும் மழையிலும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண் வர்க்கமே குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பினை நடுவரையா அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு பேச்சு, நல்ல தொடங்கி இருக்கிற குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போதே அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். எங்க தாம்பரத்திலேயே ஒரு நாலு தெருவை தள்ளி ஒரு புருஷன் காணாம போட்டான். ஆனால் அவன் வீட்டுக்காரமாக ரெண்டு நாளாக பஜாருக்கு போகுது, கடத்தலுக்கு போகுது, எல்லாம் சர்வ சகஜமாகுது. அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்றா கூடி, ஏமா உன் புருஷன் காணாமல் போட்டான், ஒன்றுமே நீ தேடாமல் இருக்கிறியே, ஒரு பேப்பர்லையாவது விளம்பரம் பண்ணக்கூடாதா அப்படின்னாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் சொல்லி மறுநாள் பேப்பரில் வருது, அந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு காணவில்லைன்னு வந்தது. தெருவில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்றா போய் கேட்டாங்க, காணாமல் போனது ஓன் வீட்டுக்காரன், ஓன் படத்தை போட்டு காணாமல் போனான்னு சொல்லி போட்டுக்கிறியே, என்ன நியாயம்னா? இல்லை இல்லை, நான் காணாமல் போனது தெரிஞ்சாலே அந்த ஆள் தானே வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னா அது எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்குதான்றது தெரியுது. அதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படியா? சரி, இல்லை அந்த குழந்தை வந்து நீ பேசுகிறீடா, வெரி குட், உட்கார். ரொம்ப அருமையான பொருள் பா, எவ்வளோ தைரியம் வந்துட்டு பார்த்தியா. இந்த மனுஷன் பேசுறது ரெண்டாவது பேசுறேன்னு சொல்லிச்சு அது முதல்ல. இல்லை இல்லை, இந்த மணியில் ரெண்டாவது பேசுறேன்னு சொல்லிச்சு அது, இப்போ முதல்லே பேசுறேன்ற அளவுக்கு தைரியம் வந்துருக்கு இல்லையா. ரொம்ப அருமை. இப்போ ஏயா அது பேசுறதுக்கு பேர் சொல்லி போ பண்ணுமில்ல நாங்க. இப்போ நம்ம இளம் சிங்கம் இல்லையா, வீரம் நிறைந்த இந்த மண்ணினுடைய அடையாளம், தீரத்தோடு பேச வருகிறது இந்த பிள்ளை. நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சௌபரணி வாங்கம்மா, பெண்களை காப்பாற்ற தாய்.